கைஸ் வெல்கம் டு ஃப்ரெஷ் ஃபீட். இன்னைக்கு நம்மளோட சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சுவையான முறையில் ஹோட்டல்லலாம் நமக்கு கெட்டி சட்னி தருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சுவையில் எப்படி நம்ம வீட்லேயே வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கணும். ஸோ நான் அரை மூடி அளவுக்கு ஃபுல்லாக வந்து துருவாமல் ஒரு கால் கப் அளவுக்கு வர வரைக்கும் சின்ன பவுல் இருக்கும் இல்லைங்களா, அதில் கால் கப் வர அளவுக்கு நான் வந்து துருவி எடுத்துக்கிறேன். பொதுவாகவே எல்லாருக்குமே தேங்காய் சட்னி ரொம்பவே பிடிக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம அதுவுமே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ டு பி அடையார் ஆனந்த பவன் இருக்கு இல்லைங்களா, அங்கே அப்புறமா சரவண பவன் ஹோட்டலில் இல்லை கையேந்தி பவன் ஹோட்டலில் நம்ம போய் சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த மாதிரி மெத்தில் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி உங்களோட இந்த வீடியோவை. ஸோ என்ன பொருள் நம்ம சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அதே டேஸ்ட்டை நம்ம வீட்லேயே சூப்பராக வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி சட்னி அரைச்சோம் அப்படின்னா ஒன்று ரெண்டுன்னு இல்லை 10-15 இட்லினாலும் சரி 10-15 தோசைனாலும் சரி சட்டு சட்டுன்னு உள்ளே போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம தேங்காய் வந்து துருவி எடுத்துட்டோம், ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் நமக்கு துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய், அதில் கால் கப் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவலுக்கு கால் கப், அதே கால் கப் அளவுக்கு நம்ம வந்து ஈக்குவல் குவான்டிட்டியாக நம்ம வந்து ஒட்டுக்கடலை வந்து எடுக்கணும். ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துருங்க. இதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும், 2 பல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி வந்து தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லித்தலை. இதில் மெயினாக நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தலை தான். மல்லித்தலை சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இது ரெண்டும் நம்ம சேர்த்து செய்கிறது தான் இந்த சீக்ரெட்டான விஷயம். சின்ன வெங்காயம் மல்லித்தலையும் நம்ம சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் குறகுறப்பாகவும் இல்லாமல் இந்த டெக்ஸ்சருக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து சட்னி எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நமக்கு சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தாளிப்பு கரண்டியை வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி கடலை நெல்லை சேர்த்து தான் தாளிச்சிருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ கடலை எண்ணெயில் நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அது காஞ்சோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 4 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய். நம்ம பச்சை மிளகாய் அதில் சேர்க்கலை. ஸோ அதில் காரத்துக்கு இஞ்சி வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பச்சை மிளகாவை நீங்கள் அதில் டைரெக்டாக சேர்த்து அரைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வதக்கி போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுச்சுனா நீங்கள் அதில் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஆனால் அதில் சேர்க்கறத விட இந்த மாதிரி நம்ம வதக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம தாளிப்பாக 1 நிமிஷம் போல் வறுத்ததுக்கப்புறமா நம்ம சட்னியில் வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். என்னடா காரத்துக்கு நமக்கு சட்னியில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்துருக்காங்களே நினைக்காதீங்க. அந்த மாதிரி நம்ம சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி நம்ம போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது போல் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். Thank you and thanks for watching.